மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய உத்தரவின் பேரில் கொரோனா நோய் தொடுக்கும் பேராயுதம் என்பது கொரோனா நோய் தொற்று தடுப்பூசி என்பதுதான் என்ற ஒரு உண்மையை, ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தியவர் மாண்புமிகு முதலமைச்சர் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையிலே இந்த தடுப்பூசியை ஒரு பேர் இயக்கமாகவே நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுத்த சீரிய நடவடிக்கையின் காரணமாக இந்தியாவிலே இருக்கின்ற இது போன்ற தலைநகரங்களிலே முதன்மையான தலைநகரமாக அனைத்து வகையிலேயும் ஏழ்மிகு சென்னை 2.0 என்றாலும் சரி, மக்களை காக்கின்ற மகத்தான சேவை என்றாலும் சரி, இன்றைக்கு சென்னை மாநகராட்சி அதனுடைய ஆணையாளர் சுகன் சிங் பேடி அவர் தலைமையில் தலை நிமிர்ந்து பீடு நடை போடுகிறது என்றால் அதற்கு மாற்று கருத்து ஏதும் இருக்க முடியாது. அந்த வகையிலே கடந்த வாரம் சுமார் 1600 கொரோனா நோய் தடுப்பு முகாம்களை ஏற்படுத்தி 191,000 பேர்களுக்கு கடந்த வாரம் கொரோனா நோய் தொடுப்பு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இன்றைக்கு சுமார் 1600 இடங்களில் கொரோனா நோய் தடுப்பூசிகளுக்கு மையங்களையும் நடமாடும் கொரோனா நோய் தடுப்பூசிகளையும் ஏற்பாடு செய்து அதை துவக்குகின்ற முகத்தான் இன்றைக்கு சென்னை அமரர் எம்ஜிஆர் ரயில் நிலையத்திலே இன்றைக்கு துவக்கியிருக்கின்றோம். இன்றைக்கு மாத்திரம் பணியாளர்கள், சென்னை மாநகராட்சியைச் சேர்ந்த பணியாளர்கள் சுமார் 7000 பேர் இந்த பணியிலே ஈடுபட இருக்கின்றனர். நம்முடைய மாநகராட்சியின் கைவசம் தற்போது 237,000 தடுப்பூசிகள் இருக்கின்றன. இதுவரையில் சென்னையில் வரலாறு காணாத அளவிற்கு இந்த கொரோனா நோய் தொற்று கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அறியப்பட்டு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதற்கு பிறகு சுமார் 56 லட்சத்தை கடந்து இன்றைக்கு கொரோனா நோய் தடுப்பு ஊசியை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இதனுடைய சதவீதத்தை பார்த்தால் கடந்த 1.5 ஆண்டுகளில் செலுத்தப்பட்ட இந்த கொரோனா நோய் தடுப்பூசி என்பது இந்த 130 நாட்களை கணக்கிட்டு ஒப்பிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் ஒரு 10 லட்சத்திலிருந்து 15 லட்சம் என்றால் 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட கொரோனா நோய் தடுப்பூசியை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த 4 மாதங்களில் என்பதை குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். இதோடு மாத்திரம் இல்லாமல் கொரோனா நோய் தடுப்பூசி வெகு விரைவில் இந்த 18 வயது நிரம்பியவர்களுக்கும் செலுத்துவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அது வெகு விரைவில் சென்னையில் அனைவரும் கொரோனா நோய் தடுப்பூசியை ஏற்றுக்கொண்ட ஒரு மாவட்டமாக, இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியான மாவட்டமாக சென்னை மாநகராட்சி அயராத நம்முடைய ஆணையர் மற்றும் ஆணையரோடு இருந்து பணிபுரிகின்ற மற்ற அதிகாரிகளும் ஏற்படுத்துவார்கள். தமிழகத்திற்கு நோய் பாதுகாப்பு, நோயிலிருந்து மக்களை விடுவிக்கின்ற ஒரு மகத்தான பொறுப்பை நிறைவேற்றிய மாவட்டமாக சென்னை மாநகரம் திகழும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. வேற எல்லாமே கவர் ஆயிடுச்சு உங்களுக்கு. நிச்சயம் இந்த பணியிலே ஈடுபட்டிருப்பவர்கள் ஆங்கிலம் தெரிந்தவர்கள், அதோடு இந்தி தெரிந்தவர்களையும் ஒருவரை அதனோடு இணைத்துள்ளோம். அவர்கள் இந்த தடுப்பூசியை பெறுவதற்காக வருகின்ற போது இதனுடைய தன்மையை அறிந்துதான் அந்த தடுப்பூசி பெறுவதற்கு வருகிறார்கள். ஆக இதில் எந்த விதமான குறைபாடுகளும் ஏற்படாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏக்கர் கொண்ட பரப்பளவு கொண்ட அந்த நிலம் 1954 ஜமீன்தார் ஒழிப்பு சட்டத்தின்படி அந்த இடத்தை நம்முடைய வருவாய்த்துறை அதை எடுத்துக் கொண்டிருக்கின்றது.
அதை மீண்டும் திருக்கோயில் வசம் இந்து சமயங்கள் துறைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று பல்வேறு காலகட்டங்களில் தொடர் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றோம். இன்றைக்கும் அது குறித்து அந்த நிலத்தை இந்து சமயத்துடன் ஒப்படைக்க வேண்டும் என்று நம்முடைய வருவாய்த்துறைக்கு நாங்கள் விண்ணப்பத்தை அளித்திருக்கின்றோம். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்காகட்டும் நம்முடைய ஆணையராகட்டும் யாருக்காக இருந்தாலும் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். கடந்த ஆட்சியைப் போல் கடந்த காலங்களைப் போல் நிர்வாகம் சிதலமடைந்திருந்தது. மாநகராட்சி உட்பட அந்த சிதலமடைந்த நிர்வாகத்தை சீர்படுத்த வேண்டும் என்று தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுதினம் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு சில காலங்களில் அறிவிப்புகள் என்று அந்தந்த துறையின் சார்பிலே வெளியிடப்படும், அறிவித்ததோடு நின்று விடுவார்கள். ஆனால் அறிவிப்புகளை தொடர்ந்து அந்தந்த துறை செயலாளரை அழைத்து முதன்முறையாக அறிவித்த அறிவிப்புகளை செயல்படுத்த வேண்டும், மாதம் ஒரு முறை நானே ஆய்வுக் கூட்டத்தை நடத்துவேன் என்ற பெருமை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை சாரும். அந்த வகையில் எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அதில் இன்னார் இனியவர் என்று இல்லை. அரசுக்கு சொந்தமான இடத்தை மீட்பதில் இந்து சமயத்துறை உறுதியாக இருக்கும். இது குறித்து ஓரிரு நாளில் பத்திரிகையாளரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து பேசி சந்தித்து முழு விவரத்தையும் அளிக்க உள்ளேன். இந்து சமயத்துடைய பணி தொடர்ந்து அந்த நிலத்தை மீட்டெடுப்பதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும். நம்முடைய உறுப்பினர்களுக்கு அவ்வப்போது வேறு வேறு விதமான சந்தேகங்கள் ஏற்படும். நான் தெளிவாக குறிப்பிட்டு விட்டேன், இந்த இடத்தை பொறுத்தளவில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடமாக இருந்தது. 54 பிறகு ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம் வருகின்ற பொழுது ஜமீன்தார்களால் வழங்கப்பட்ட நிலம் என்பதால் அன்றைய வருவாய்த்துறையில் அதற்கு இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமில்லை என்ற ஒரு கருத்து நிலவியது. தொடர்ந்து அது இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமானது என்று பல்வேறு நேரங்களில் நாங்கள் மேல்முறையீடு செய்திருக்கின்றோம். அதற்காகத்தான் சொன்னேன், ஓரிரு தினங்களில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவை பெற்று பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த இருக்கிறோம் என்று இன்றைய வரையில் இந்த தினத்தில் வரலை, இந்த நிமிடம் வரை அந்த இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமான சொத்து என்று கண்டறியப்பட்டால் கண்டறியப்படாமலேயே இது போன்ற சந்தேகங்களுக்காக தொடர்ந்து அந்த சொத்தை மீட்பதற்குண்டான நடவடிக்கையை இந்து சமய அறநிலையத்துறை மேற்கொண்டிருக்கின்றது.